ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். நமக்கு வந்து தேர்வு வைக்க போறாங்கப்பா, அதனால ஒன்றரை இயர், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவும் செகண்ட் இயர்ல உரைநடை வரைக்கும் தேர்வு, அதனால ரிவிஷன் பண்ணுவோம். இந்த வாரம் வந்து மனப்பாட பாடல் புத்தக பயிற்சி பார்ப்போம், சரியா? அடுத்து வந்து குருவினாலாம் பார்ப்போம், சரியாப்பா? நான் ப்ளூ பிரிண்ட் நாளைக்கு அனுப்புறேன், இப்போ பாருங்க, நாளைக்கு அனுப்புறேன். இல்லாட்டா இன்னைக்கு இதோட வீடியோவோட ஆடியோ வச்சு அனுப்புறேன், சரியாப்பா? இப்போ பாருங்க, இன்பத்தமிழ் முதல் இயல்ல இன்பத்தமிழ்ல மனப்பாட பாட்டு, இது முக்கியமான மனப்பாட பாட்டு, ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. தமிழ் மொழியை பத்தி சிறப்பு இருக்கு, அதனால ஒரு தடவை படிச்சிருவோம். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். மனப்பாட பாடல் எழுதுக, தமிழுக்கு அமுதென்ற பாடலை இன்பத்தமிழ் பாடலை எழுதுனா இந்த ஆறு லைனுமே எழுதணும்பா. அப்புறம் தலைப்பு எழுதணும், இன்பத்தமிழ், அப்புறம் ஆசிரியர் பெயர் எழுதணும். இப்படி எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் உண்டு. மூணு மார்க் கேட்டிருந்தாலும் இந்த ஆறு வரி எழுதியிருக்கணும், ஆசிரியர் பெயர் எழுதியிருக்கணும், தலைப்பு இருக்கணும், சரியா? அடுத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எழுதி பாருங்க. எல்லாமே நாளைக்கு ஹோம் டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. அடுத்து சொல்லும் பொருளும், நிர்மித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் அப்படின்னா நம்ம மக்கள் குழு. அசதினா என்னது? சோர்வு. வேலை செஞ்சா அசதி ஏற்படும்ல அப்படின்னா சோர்வு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு நோட் எடுத்து ரஃப் நோட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இப்படி இருக்குல்ல, சரியான விடையா பார்த்து உரிய விடையை பார்த்து தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒரு இடம் இந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஆன்சரை எடுத்து பூக்க முடி வச்சுட்டு எழுதி பாருங்க. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஒரு சமூகம் வந்து நம்ம இருக்கு வாழ்றோம்ல, அதுதான் சமூகம். இங்க வந்து ஏற்றத்தாழ்வு சாதி மதம் இதெல்லாம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் பார்க்க கூடாது, சரியா? இதெல்லாம் நீ ஒரு மொத்தமா உரிய விடையை தனியா எழுதி வைங்க, பிரித்தி எழுது தனியா எழுதி வைங்க, சேர்த்து எழுது தனித்தனியா எழுதி பாருங்க, சரியா? நான் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் அசதி, அதான் சோர்வு. அடுத்து நிலவு பிளஸ் என்று நிலவென்று கரெக்டா பாருங்க, வாவ எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. நிலவு பிளஸ் என்று நிலவென்று, அடுத்து தமிழ் பிளஸ் எங்கள், இப்படி பிரித்தெழுதெல்லாம் தனியா ரோமலெட்டர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் பிளஸ் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று அமுது பிளஸ் என்று. இப்ப பார்த்து பண்பு நிறமெல்லாம் வந்துச்சுன்னா மை சேர்த்து எழுதணும், செம்பயிர் அப்படின்னா என்ன சொல்லை பிரித்தா செம்மை பிளஸ் பயிர் செம்பயிர். இது வந்து என்னது, இப்போ கலரை சொல்லிருக்கு பண்பு, அவனுக்கு அப்படி வந்துச்சுனாலே நீங்க வந்து மை வச்சு எழுதணும். அடுத்து பொறுத்துக, இதுல இன்பத்தமிழ் பாடலில் கருத்து, இந்த பாட்டுக்கு பொருள் விளக்கத்துக்கு கேட்டிருக்காங்க. விளைவுக்கு விளைவுக்கு விளைஞ்ச ஒரு செடி வளர்றதுக்கு என்ன வேணும், நீர் வேணும். அறிவுக்கு என்ன வேணும், தோல் கொடுக்கணும். இளமைக்கு என்ன கொடுக்கணும், பால் கொடு. புலவருக்கு வேல் கொடு. வேல் அப்படிங்கும் போது இது கருவியை குறிக்கும், எழுதுவாங்கல்ல அது வேல் அப்படின்னா முருகை வச்சிருக்க வேல்னு நினைச்சிடாதீங்க. அந்த காலத்துல எல்லாம் ஆணி மாதிரி வச்சு தொட்டு தொட்டு தான் மை எழுதுவாங்க. அதனால இது வந்து ஒரு ஆயுதத்தை பேனா அப்படின்னு குறிக்குது. அதனால புலவர்களுக்கு எழுத்து வந்து மையை தொட்டு தொட்டு கொளிரக்கையில எழுதுவாங்க அதுதான். அடுத்து ஓசையுடைய இது உங்களுக்கு தெரியும், எதுகை மோனை வச்சு எழுதுனா. இதெல்லாம் எடுத்தெடுத்து எழுதி வைங்க, சரியாப்பா? எழுதி மொத்தமா ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியா எடுத்து எழுதுனா தான் ரிவிஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த பாடத்துக்கு பாருங்க. இதெல்லாம் படிக்கணும்ப்பா. ஆழிப்பு சொல்லும் பொருளும், ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினி, மேதினா உலகம். ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள போட்டு, உள்ளம்னா மனசை குறிக்குது, உள்ளத்தின் அறியாமை. சரியான விடை இதெல்லாம் மொத்தமா நான் சொன்னேன்ல, பிரித்தெழுத தனியா எழுதுவீங்க, சேர்த்தெழுத தனியா வைங்க, இது இப்படி இருக்கிறத தனியா எழுதுவீங்க. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். நீ வந்து தாய்மொழி கல்வி படிச்சா, இப்ப வந்து நீ தமிழ் மீடியமே ஒன்னாப்புல இருந்து படிச்சா மெடிக்கல் சீட்ல வந்து உங்களுக்கு 7% குடுக்கறன்னு இருக்காங்க. அது மாதிரி தாய்மொழியில படிச்சாதான், முதல்ல தாய்மொழியே தெரியாட்ட வேற மொழி படிச்சு என்ன செய்ய முடியும், தமிழ் தெரியாம ஆங்கிலம் படிச்சு என்ன செய்ய முடியும். அதனால நீ இங்கதான் இருக்க, அப்ப பஸ் பேரெல்லாம் வாசிக்கணும்ல, அப்ப இங்கதான் படிக்கணும். அப்போ தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம், சரியா? அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது, உலகம் சுருங்கி விட்டது. மேதினது உலகம் சுருங்கி விட்டது. வானம், நிலா, காற்று, இதுல என்னது மேதினா உலகம்னு அர்த்தம். அடுத்து செந்தமிழ்,
என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சரியா, இதுதான் மேதிங்க ரைட்டு. செந்தமிழ் எப்பவுமே கலரை குடிச்சுன்னா மை போட்டு எழுதணும், செம்மை பிளஸ் தமிழ் செந்தமிழ் பாத்துக்கோங்க. நிறத்தை பண்பு கூணா இதெல்லாம் வந்தா மை போட்டு எழுதணும். அடுத்து பொய்யா கற்று என்ன சொல்லை பிரித்தணும், பொய் பிளஸ் அகற்று, பொய் அகற்று, பொய்யா பிளஸ் கற்று அப்படிங்கும் போது பொய் அகற்றும். அடுத்து பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டு இருக்கும், எட்டு பிளஸ் திசை எட்டு திசை, பத்து பாட்டு எட்டு திசைக்கு மட்டும்தான் ஒற்று எழுத்து வரும் ஞாபகம், எட்டு பிளஸ் திசை எட்டு எட்டு திசை. அதே மாதிரி இது எதுகை மொழியும் எழுதி வச்சுக்கோங்க ரஃப் நோட்ல. அடுத்து இது மொழி பயிற்சிப்பா, புக்ல இப்படி கட்டத்துல இருக்கதெல்லாம் கேட்பாங்க மொழி பயிற்சி. இது கட்டாயமா நம்ம டென்த் வரைக்கும் படிக்கிறதுனால இதை படிச்சு வச்சுக்கணும். தமிழ் எண்கள்ல அறிவோம், தமிழ் எண்களுக்கு அரபு எண் இதுதான் பேரு. தமிழ் என்ன, இப்ப வந்து உன் வயசு கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, உன் வயசு இப்ப எத்தனை வயசு இருக்கும், ஆறாவது படிக்கணும் எத்தனை வயசுல உனக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆறு வயசுல ஒன்னாவது படிப்ப, அப்ப நீ இப்ப ஆறாவது, அதுக்கடுத்து நீ எத்தனாவது வகுப்பு படிக்கிறாய் அப்படின்னா ஆறுன்னு எழுதி பிராக்கெட்ல அந்த அப்படி போய் எழுதணும், சாவண அப்படி போட்டிருக்கா அப்படி. இல்லாட்டி இதவே இப்படி கொடுத்து தமிழ் எங்களுக்கு மேல இருக்கிறது மட்டும் நம்பர் போட்டுப்பாங்க, கீழே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப நீ எடுத்து எழுதணும், கடலை உருண்டை இங்கனம் சுவைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார்கள். கரெக்டா படிச்சு வச்சுக்கா, பரிசுக்கு முண்டு இது. அடுத்து சரியான விடை, தொன்மை அப்படின்னா பழமையானது, தொன்மைனா பழமை. இடப்புறம் பிரிச்சு எழுது, இடம் பிளஸ் புறம். சீரிழமை அப்படின்னா சீர்மை, எதுன சீர்மை பிளஸ் இளமை, சீரிழமை. இந்த பாருங்க சிலம்பு பிளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம் இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு ஐபர் காப்பியங்கள் படிப்பீங்க, அப்பவுமே இதை படிச்சு வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிலம்பு பிளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினித்தமிழ், கணினித்தமிழ், கணினி பிளஸ் தமிழ், கணினித்தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணம் என்று பாடியவர் யார்னா பாரதியார். மா என்பது சொல்லோட பொருள் என்னதுன்னா விலங்கு. சரியா, அதே மாதிரி நிரப்புக, நாம் சிந்திக்கவும் சிந்தித்த, அதாவது உரிய விடை தனியா எழுதுங்க, பிரித்து எழுது தனியா எழுதுங்க, சேர்த்து எழுது தனியா எழுதுங்க, அப்புறம் நிரப்புக தனியா அப்படி எழுதுங்க, அப்புறம் சொற்றோட நாம ரஃப் நோட்ல வரிசையா எழுதி பார்த்துக்கோங்க. நாம் சிந்திக்கவும், நான் ப்ளூ பிரிண்ட் அனுப்புவேன் அதுபடி எழுதி பார்த்துக்கோங்க. நாம் சிந்திக்கவும் சிந்தித்த வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நம்ம நம்ம சிந்திக்கிறது மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மொழி தேவைப்படுது. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னதுன்னா தொல்காப்பியம். அதாவது நம்ம சிந்திக்கிறதுனா மனசுல நினைக்கிறது. அடுத்து வந்து பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டாஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், எண்களின் அடிப்படையில அமைச்சிருக்கணும். சரியா, அடுத்து சொந்த சொற்களை சொந்த தொடரில் எழுதுங்க. இதுல கூட தனிச்சிறப்பு அப்படின்னா நீயா எழுதலாம், நான் எழுதுன போட்டது தான் எழுதுனேன். தனிச்சிறப்பு, நான் வந்து பேச்சு போட்டியில் தனிச்சிறப்பு பெற்றேன், நாள்தோறும் நான் நாள்தோறும் இறைவனை வணங்குவேன், நான் நாள்தோறும் திணையில் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்வேன் அப்படின்னு எழுது. நீ எழுதுறதுதான், நாள்தோறும் நாள்தோறும் இறைவனை வணங்குவேன் அப்படின்னு எழுதலாம், நாள்தோறும் பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னு எழுதிக்கலாம். நீயா எழுது, நான் எழுதி போட்டதுதான் எழுதணும் இல்ல. அடுத்த படம் பெயர், அதாவது உன்னுடைய பெயர் மற்றும் உங்கள் நண்பர்கள் நானும் தோழர் தோழி கொடுத்துருந்தாங்கன்னா யாராவது ஒரு பெயரை எழுதி, பெயருக்கான மாத்திரை அளவு எழுது. மாத்திரைனா என்னன்னு சொன்னேன், ஒரு சொல்லு வந்து ஒழிக்கிற அளவு. அதாவது இப்ப பாரு, உன் பேர் இங்க கபிலர்னு கொடுத்துருக்கான், காய் என்பது குரில், குரிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் புள்ளி வச்ச மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை. இப்ப பாரு கபிலர் அப்படின்னு இருக்கு, காக்கு எத்த மாத்திரை, குறில் தானே ஒரு மாத்திரை, பி வந்து குறில் தான், பி என போட்டிருந்தா தான் நெடிலாகும், பி ஒரு மாத்திரை, லா வந்து குறில் ஒரு மாத்திரை, கிர் வந்து புள்ளி வச்ச எழுத்து அல்லது ஆயுத எழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு அரை மாத்திரை, மொத்தமா கூட்டினா மூன்றரை. அதே மாதிரி இப்ப உன் பேர் வந்து செல்வின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சே வந்து குறில் தான், ரெட்டச்சுள்ளி போட்டு துணை எழுத்து போட்டிருந்தா தான் வரும், அப்ப ஒத்த குறியில் எழுத்து, அப்ப ஒரு மாத்திரை, இல்ல அரை மாத்திரை, வி வந்து ஒரு மாத்திரை, அப்ப ஒன்னு பிளஸ் ஒன்னு சீக்வல் டு அரை சீக்வல் டு ரெண்டரை. சரியா, இப்படி கூட்டணும். இப்ப உன் பேர் வந்து வேற யாரு, ராம் ஒன்னு வச்சுக்கோ, ராம் அப்படின்னா ஒரு ரா வந்து ராவணா வந்து நெடிலு, அப்ப ரெண்டு மாத்திரை, இம் இருக்கு அப்போ இம்மு போட்டா அரை மாத்திரை, அப்ப ஒரு ரெண்டரை மாத்திரை அப்படின்னு எழுதணும். சரியா, உன் நண்பர்கள் பேர் இருந்துச்சுன்னா அதை எழுதி இப்பவுமே பழக்கப்படுத்தி வச்சுக்கோ, பரீட்சைக்கு முக்கியமானது. அடுத்து
இந்த பக்கம் மொழிபெயர்ச்சியா தான் பண்றான். பிற மொழி கலப்பின்றி பேசுக, பிற மொழி அதாவது இங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல நீ இதெல்லாம் கூட மாத்தாட்ட கூட பரவாயில்ல, வேற இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு பாரு அதை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கு வந்து நீ எங்கள் இது நீ வந்து கொஸ்டினை பார்த்து இதெல்லாம் எழுத வேண்டாம், எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட எழுது. இந்த ஆங்கில சொல்ல எடுத்துட்டு நீ தமிழ் சொல்லு எழுதணும். இப்ப ஸ்கூல்னா என்னது, பள்ளின்னு உனக்கு தெரியும், பள்ளியில். அடுத்து பர்மிஷன் லெட்டர்னா அனுமதி கடிதம், அனுமதி கடிதம் ஞாபகம் வச்சுக்கோ, இது எழுதணும். சரியாப்பா, அடுத்து 50 மார்க் நீ 30 மார்க் வந்து புக்கை சேசே வாங்கலாம். சரியா, மனப்பாட பாட்டு புக்கை சேசே, அதனால புக்கை சேசே நல்லா படி, அப்புறம் மனப்பாட பாட்டு படி, அதுக்கு பிறகு கடிதம் கொடுத்துருக்கோமோ அதை படி, அப்புறம் குருவினா படி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படி. சரியா, இப்ப மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்கள் ஒரு 4 சொற்கள் 5 சொற்கள் எழுத சொல்லியிருப்பாங்க பாத்துக்கோங்க. மை என்ன முடிஞ்சு சொல்ல நீ உனக்கு தெரிஞ்சதே எழுதலாம், இங்க இருக்கிறதா எழுதலாம். பெண்மை, பசுமை, வறுமை, அருமை, செம்மை, வேற அப்படி இருக்கு உனக்கு மயில முடியற சொல்ல, கருமை, தாய்மை, உண்மை, அப்படி தனிமை அப்படி எழுதலாம். அடுத்து சொல்வளம் பெறுவோம். இங்க சொல்வளம்னா என்னன்னா ஒரு சொல்லி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, இப்ப உதாரணமா கவிதைன்னு கொடுத்துட்டாங்க, இதுல இருந்து நீ ஒரு 4 சொல் உருவாக்கலாம். கவி அப்படின்னா பாடல் அர்த்தம், தைனா மாசத்தை குறிக்கி, விதை, அப்புறம் என்னது கதை, இப்படி சொற்களை உருவாக்கணும். அதுக்கப்புறம் கரும்பு பாரு, கரு, கம்பு, வேற என்ன எழுதலாம், அவ்வளவுதான் இருக்க முடியும். அது பரிபாடல் பாருங்க, பரி தனியா குதிரையை குறிக்கும் பாடல், அப்புறம் பால், அப்புறம் பாரி மன்னன், இப்படி சொற்களை பல்லு எழுதலாம்ல, பல்லு பா இல் பல் பல்லு எழுதலாம், பால் எழுதலாம், பல்லு எழுதலாம். இந்த பா பக்கத்துல துணை எழுத்து போட்டோம்னா பால் வந்துடும், இந்த பக்கத்துல இல்லு போட்டினா பல்லு வந்துடும். அப்ப இப்படி இது எழுதணும். அதுக்கடுத்து 2 சொற்களை இணைத்து, இதெல்லாம் நாளைக்கு எழுதணும் ஹோம்ஒர்க். 2 சொற்களை எழுதி புதிய சொற்களை உருவாக்கு. இங்க கொடுத்துருக்காங்க நூல் பிளஸ், இங்க வந்து தமிழ் பிளஸ் நூல், தமிழ் நூல், விண்மீன், விண்ணுக்கு கண் அப்படின்னு, விண்மீன், விண்மீன் எழுதலாம். இப்படி மாலை, கோவி, வேற என்னது இருக்கு, நீயா பாரு மொழி தமிழ், இப்ப பாருங்க தனித்தனியா இருக்கா, நீ இந்த விண் வெளி எழுதலாமா, அடுத்து விண் மீன் எழுதலாமா, அதுக்கடுத்து தமிழ் பிளஸ் மொழி தமிழ் மொழி எழுதலாம், அடுத்து மணிமாலை அப்படின்னா மணிமாலை எழுதலாம், அதுக்கடுத்து எழுதுகோள், எழுது பிளஸ் கோள், கண்மணி, மொழி நூல், நீதி நூல், எழுதுகோள், கண்மணி, இந்த வேட வந்து இங்க இருந்து விண் மீன் அப்படி சேர்த்துக்க எழுதணும். வேற நீயா எழுத வேண்டாம்ப்பா, இங்க இருக்கிறதான் சேர்த்து எழுதணும், பொருள் இருக்கணும். அதே மாதிரி பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக, இந்த இங்க கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல, நீ இங்க வந்து எழுதணும் பாரு, இங்க இருக்கு அன்பு தருவது, இந்த அகர வரிசையில எழுதணும், ஆணாவண வரிசையில எழுதிடணும் அன்பு. நீ இதை எழுதி வச்சுட்டு ஆணாவணா இதை போட்டு வச்சுட்டுன்னா அங்க ஆள் என்ன எடுத்திருக்கு, அழகு, அப்புறம் என்னது இருக்கு, அன்பு, அப்படி எடுத்து எழுதணும். சரியா, அன்பு இருக்கு, அழகு இருக்கு, அன்பு தருவது, அழகு தருவதுன்னு எழுதலாம். இப்ப ஆற்றல் இருக்கு, ஆவணம், ஆற்றல் தருவது தமிழ், ஈக்கு இன்பம் தருவது, ஈயனாக்கு ஈடுபடி ஒன்னானுங்க சேர்த்து எழுது. அடுத்து கலை சொல் அறிவோம். இது வந்து முக்கியமானது, பா இது 10th வரைக்கும் இருக்கு. வலை சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இணையம், இன்டர்நெட், தொடுபொறி, சர்ச் என்ஜின், முகநூல், பேஸ்புக், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முகநூல்னா தெரியும்ல பேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், இடச்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தொடுதிரை, டச் ஸ்கிரீன், செயலின ஆப், மின்னஞ்சல், இமெயில், இதை ஒரு தடவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்கப்பா, முக்கியமானது இது. திங்கள் சொல்லும் பொருளும் படிக்கணும்ப்பா. திங்கள் நிலவை குறிக்கும், திங்கள் கிழமையும் குறிக்கும், ஆனா இந்த பாடத்துல வந்து திங்கள் அப்படிங்கிறது நிலவை குறிக்கும். கொங்கு, மகரந்தம், அலர், மலர்தல், திகிரி, அணி, ஆணை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாம நீர், அச்சந்தரும் கடல், அலி, கருணை, படிச்சு தனியா எல்லா பாட்டுக்கு தான் இது சொல்லும் பொருள் இருக்கும், அதெல்லாம் மொத்தமா எழுதி க்வெஸ்சன் எழுதி வச்சுட்டு ஆன்சர் எழுதுங்க. கழுத்தில் சூடுவது, கழுத்தின தாரண மாலை, சரியா, தாரண மாலை, கனையாளி, தண்டை, மேகலை, எதுனா தார்தான் மாலை தான் கழுத்துல போடுவாங்க. கதிரவெளி மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை, வெண்குடினா வெண்மை பிளஸ் குடை, வெண்குடை, நிறத்தை குறிச்சாலே மை போடணும். அடுத்து பொற்கோட்டு, நீ இந்த மை வச்சு சொல்றதுக்கெல்லாம் இதெல்லாம் எழுதிடலாம்.
பொற்கோட்டு, பொன் பிளஸ் கோட்டு, கொங்கு அலர், கொங்கலர், அவன் அலிபோல், அலி அவன் அலிபோல் அப்படின்னா அங்குற அவன் அலிபோல். அடுத்து நய பாராட்டுதல், இதுக்கு எதுகை மோனை வச்சு நீங்க எழுதிருவீங்க. அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து. கிணறு அப்படின்னா கேணி. ஒவ்வொரு ஊர்ல எப்படி கிணறுக்கு கேணின்னு சொல்றாங்க அதுதான். சித்தம் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் அடுக்குகள். நான் மாடங்கள் நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே நிலத்தின் பிளஸ் இடையே. முத்து பிளஸ் உடன் முத்து சுடர். நில ஒளி நிலா பிளஸ் நிலா பிளஸ் ஒளி நிலா ஒளி. அதுக்கடுத்து பொறுத்துக்க பாருங்க. முத்து சுடர் போல நில ஒளி நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வீசணும். இது நான் எதுகை மோனை இந்த பாட்டை பார்த்து எதுகை மோனை எழுதணும். அடுத்து இந்த பாரதியார் வீட்டின் அருகில் தென்னை மரம் வச்சிருக்காரு, அது போல நீங்க என்னென்ன மரம்லாம் வளர்க்க விரும்புங்களோ அந்த கொஸ்டினை நான் எழுதி போட்டுருக்கேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்ப வெப்பம் என்ன சொல்ல பிரிச்சா தட்பம் பிளஸ் வெப்பம். வேதி உரங்கள் வேதி வேதி உரங்கள். தரை இறங்கு தரை இறங்கும். வலி பிளஸ் தடம் வழித்தடம். சிட்டு பிளஸ் குருவி சிட்டு பிரிச்சு எழுதிருக்காங்க. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்னன்னா துருவ பகுதியில வந்து சிட்டுக்குருவிகள் வாழாதான். அடுத்து நிரப்புக பாருங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கக்கூடிய பறவை. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அந்த இங்க உங்க புக்கிலேயே நிறைய கட்டம் போட்டு கொடுத்துருந்தேன், முக்கியமானதெல்லாம் குறிச்சு வச்சிருந்தேன். இன்சைட்ல இருந்து கொஸ்டின் வரும்போது நீங்க இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த இருக்கு இதெல்லாம் படுத்து வச்சுக்கோங்க. இது எவ்வளவு தூரம் பறக்குது, சிட்டுக்குருவி நாள் எப்ப கொண்டாடுறாங்க, இந்த கொஸ்டின் டாக்டர் சலீம் அலிங்கிறது யாரு, அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்தி புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பரம மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம் காரணமாக அது வந்து வலசை போகும். அப்புறம் சொற்றொடமை. வெளிநாடு என் தந்தை வெளிநாட்டில் வாழ்கிறார். நீயா எழுதலாம். நான் படித்து முடித்து வெளிநாடுக்கு செல்வேன். நான் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு தொண்டு செய்வேன். செயற்கை செயற்கை உரங்களை பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. செயற்கை உணவுகளை உண்ணக்கூடாது அப்படின்னு எழுதிருங்க. பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுனா இந்த பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த சென்டென்ஸை வாஸ்து பார்த்து அதுக்கு எழுதுங்க. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க சரியாப்பா. அவ்வளவுதான் புக்கை சேஸ் மனப்பாட பாட்டு சரியா. இந்த ஒரு நிமிஷம்பா, இந்த ஒரு மனப்பாட பாட்டு இருக்கு பாருங்க. ஸ்டார் போட்டது வரைக்கும் தான்ப்பா படிக்கணும். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இது வந்து தலைப்பு எழுதணும், ஆசிரியர் பெருப்பு எழுதணும். இளங்கோ வழிகள் சிலப்பதிகள் எந்த பாட்டு கேட்கறாங்களோ அந்த பாட்டுக்கு வந்து தலைப்பு இருக்கணும். ஆசிரியர் பெயர் இருந்தா தான் ஒரு மார்க்கு வரும். லெட்டர் ரெண்டு இப்போ மூணு மார்க் கேட்டுதாங்கன்னா ரெண்டு மார்க் பாட்டுக்கு, ஆசிரியர் பெயருக்கார மார்க்கு, தலைப்புக்கார மார்க் அப்படிதான் கொடுப்போம். இந்த நாளைக்கு வந்து புக்கை சைஸ் எல்லாமே நீங்க வந்து உரியவுடைய தனியாகவும் நிரப்பு பிரித்தெழுது சேர்த்தெழுது வாக்கியத்தில் அமைத்தெழுதுக. சொல்லும் பொருளும் அகராதி பார்க்க இந்த கலை சொல் அறிவோம். அப்புறம் ஒன்னாவது எல்ல பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த ரிவிஷன் பண்ண இந்த இது 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 இதெல்லாமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நல்லா ஒன்னாவது ஏழு பின்னா புக்கை சேர்த்து இது பேர் மொழி பயிற்சி நடத்தும். எல்லாம் நீட்டாக படித்து ஒன்னா நேற்று நாளைக்கு எழுதிடணும். நான் அப்புறம் ப்ளூ பிரிண்ட் காலையில் அனுப்புகிறேன் சரியாப்பா. நன்றி, வணக்கம்.